ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லித்தூஸ் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம ஆயில் பாட்டில் வச்சு தான் டெஸ்க் ஆர்கனைசர் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆயில் பாட்டிலில் ரெண்டு போர்ஷனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோடைய பேஸுக்கு ஒரு கார்ட்போர்ட் கட் பண்ணிக்கிறேன். ஆயில் பாட்டிலில் டிஷ்யூ பேப்பர் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். எல்லாத்துலேயும் டிஷ்யூ பேப்பரில் ஸ்டிக் பண்ணியாச்சு. இது எல்லாத்தையும் கார்ட்போர்டில் ஹாட் க்ளூ கன் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம பெயிண்ட் வச்சும் கிளிட்டர் ஷீட் வச்சும் டெஸ்க் ஆர்கனைசர் பண்ணியாச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு களிமண் வச்சு பண்ணுறேன். உங்கள் கிட்டே களிமண் இல்லைன்னா ஹோம்மேட் க்ளே இல்லைன்னா ஆட்ரை க்ளேலையும் ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் எம்போசிங்காக இருக்கிறதுக்காக நியூஸ் பேப்பரை ரோல் பண்ணி சுற்றி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போ க்ளேவை நல்லா ரோல் பண்ணி சுற்றி ஸ்டிக் தண்ணி வச்சு நல்லா ஸ்மூத் பண்ணிக்கிறேன். அப்போ தான் காஞ்சோடனே கிராக் விழுகாது. தண்ணி வச்சு நல்லா ஸ்மூத் பண்ணிட்டேன். கொஞ்சம் டெக்ஸ்சருக்காக சுற்றி லைன் போட்டுக்கிறேன். களிமண்ணுக்கு யூஸ் பண்ணுற டூல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். களிமண்ணுக்கு டாப் போர்ஷன் ஓப்பனாக இருக்கிற கட்டர் யூஸ் பண்ணி தான் ஈஸியாக கட் பண்ண முடியும். ஒரு மூடியோடைய டாப் போர்ஷனை கட் பண்ணி லீஃப் ஷேப்பில் வளைச்சி வச்சுருக்கேன். குட்டி சர்க்கிள் ஷேப்புக்கு சின்ன வாட்டர் பாட்டில் மூடியும், பெரிய சர்க்கிள் ஷேப்புக்கு ரின் பாட்டில் மூடியோடைய டாப் போர்ஷனை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் ரெடிமேட் கட்டர்ஸ் அண்ட் டூல்ஸ். நல்லா க்ளேவை தட்டி எடுத்துட்டு ஒவ்வொரு ஷேப்பை அதில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வாட்டர்மெலன் சீட்ஸ், இது முலாம்பழம் சீட்ஸ், இது பம்ப்கின் சீட்ஸ். இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஃப்ளவர் பண்ண போகிறோம். இது சம்மர் சீசன், நிறைய ஃப்ரூட்ஸ் கிடைக்கும். அதோடைய எல்லா சீட்ஸையும் எடுத்து வைங்க. அதை வச்சு நம்ம நிறையா கிராஃப்ட் பண்ணலாம். நல்லா களிமண்ணை சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு சீட்ஸை நல்லா சொருகி விடுறேன்.
ஒரு குட்டி களிமண் பால் எடுத்து தட்டிட்டு நடுவில் ஸ்கிக் பண்ணிக்கிறேன். அப்போ எல்லா சீட்ஸும் நல்லா டைட்டாக ஸ்கிக் ஆகிக்கும். ஃப்ளவர் ரெடி. இதே மாதிரி எல்லா சீட்ஸும் வச்சு ஃப்ளவர் ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம களிமண் ரோஸ் செய்ய போகிறோம். அதுக்கு 5 சர்க்கிள் பீசஸை ஒன்றா ஸ்கிக் பண்ணிவிட்டு ரோல் பண்ணிக்கிறேன். ரோல் பண்ணிவிட்டு சென்டரில் கட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு 2 ரோஸ் கிடச்சிரும். இப்போ நம்ம நிறைய ஃப்ளவர்ஸ், ரோசஸ், லீவ்ஸ், ஸ்டார்ஸ், ஹார்ட் எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் டெஸ்க் ஆர்கனைசரில் ஸ்கிக் பண்ணிக்கலாம். இது ஊதுபத்தி குச்சி. இது எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ளவர்ஸ், லீவ்ஸ் எல்லாத்தோடைய பேக் சைட்லேயும் குச்சியை குத்தி வச்சுக்கிறேன். இது எல்லாத்தையும் டெஸ்க் ஆர்கனைசரில் குத்தி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது குச்சி வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கனால ட்ரை ஆகும்போது நல்லா ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஃப்ளவர்ஸ், லீவ்ஸ், ஹார்ட்ஸ், ஸ்டார்ஸ் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஓவர் நைட் நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனோடனே பெயிண்ட் பண்ணலாம். இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்கனால பெயிண்ட் பண்ணுறத நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.